मूक सर मोड़ सर अलंकारी राजशेखर अना வாங்க 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 ராஜசேகர் இவர்தான் ராமநாதன் ஏலக்காய் எஸ்டேட் ஓனர் ஓ இதான் அந்த ஏலக்காயா நினைச்சேன் அத வாசல் அடிக்குது உட்காருங்க உட்காருங்க அப்டினா எல்லாரும் ஒரு ஏலக்காய் சாப்பிடுவோமே டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிடலாமே டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுவோமே உங்க எஸ்டேட் கேரளாவுல தானே இருக்கு நான் கொஞ்ச நாள் கேரளாவுல இருந்தவன் தான் தான் ஏலக்காய் டீ கொண்டா எத்தனை குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு மொங்குட்டி கவர்மெண்ட் அட்வைஸ் கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் நமக்கு ஏலி மேரேஜ் நாலு மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான் அவ இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமகன் வீட்ல இவ சாம்ராஜ்யமே அப்பா தப்பா சொல்றாரு வீட்ல அம்மா சாம்ராஜ்யம் அதாய பேஷன் டாக்டரா இருக்கான் இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு சன் சன் இல்ல இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அதே செகண்ட் சன் அவ லாயரா இருக்கான் அதே இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது இன்னும் அமையல இப்போ உங்க வீட்ல தான் பொண்ணு கிடைச்சிருக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் அண்ணன் கேஸ் தான் கிடைக்கல ஏங்க வக்கீல் வரலையா அண்ணனே வெக்கம் கட்டவரா தனக்கு பொண்ணு பாக்க அவரே வர்றதுக்கு என்னடா இப்படி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படி தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க நான் செஞ்ச தப்புங்க ஏ சென் அப்ப அம்மாவும் வள்ளீங்களா அம்மா இருக்குங்க அம்மா நான் பார்த்தா போதும் அவ பார்த்த மாதிரி தான் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான் அப்பா தமா சொல்றாங்க அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க அப்பா தாண்டவே மாட்டார் பாத்தீங்களா சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கு சரங்கு சேர்ந்து எனக்கு வந்துருக்கு நீங்க பொண்ண கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம் முதலியா சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க இப்ப வர சொல்லுங்க என்னங்க வந்ததில இருந்து பேசிட்டே இருக்கறோம் மொத மொத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அதனாரடா அப்பா ஸ்வீட் சாப்பிடுப்பா அட விடப்பா நான் என்ன பொண்ணு பாக்க வந்திருக்கேன் பாத்தீங்களா எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் எங்க அப்பா உடம்பல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சுகர் ஃபேக்டரி இருக்கு ஆவது பாம்பல பாவ பொடு வருது பொடு வருது பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு அட நான் வேடிக்கைக்காக சொல்றேன்
அவளுடைய அலங்காரத்தை வரையும் பார்க்கும்போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மன் மாதிரியே இருக்கு? நான் சொல்லல எஸ் என்ன பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குறாம பாப்போம். பேசிக்கிட்டு வங்க பக்கரு. உன் பேர் என்னமா? சரஸ்வதி. வா. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட், காஃபி, டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? தாராளமா. உலகாதண்ண அதெல்லாம் கிடைக்காது, ஏன்னா எங்க வீட்டு பொண்ணே கிடையாது. இன்னும் ரெண்டே மாப்பிள வியாபாரத்துக்கு இருக்கோம், ஒண்ணு இவரே இன்னொன்னு நான். எனக்கு என்ன பாத்துல அது போதும். அவர் நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல. என்ன மாதிரி கல்யாண முகம்? பேச்சு உங்கள மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு, நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்ச இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? நாலு பெரிய மனுஷங்க. நாலு பெரிய மனுஷங்க யாரு? நாலு பெரிய மனுஷங்க யாரா? மூணு பேர் தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கான், அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்சா? இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், உங்க கிளினிக்ல எந்த கேஸ் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வச்சிருவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லைங்க, முத நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். அடுத்த நாள் அதே வண்டியில மருந்த கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். நாளைக்கு எங்க ஃபேக்டரில இருந்து ரெண்டு கப் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டுமா? நல்லது நல்லது. அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்ன என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அமைச்சிடுங்க. இப்போ இத சாப்பிடுங்க. ஓகே நல்லது நல்லது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ. என்னடா சிட்டு ஒண்ணிய சுத்தி சுத்தி வரா? பொண்ணுக்கு தங்கச்சி, மாப்பிளைக்கு தம்பி, பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிளையோட தம்பியோட ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் முதல்ல எந்திரா.